சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை விஷயங்கள் என்ன, இதை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்படின்னாலே அது ஆண்களுக்கான விரதம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆண்கள் 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வதன் மூலமாக தங்கள் குடும்பத்தில் உள்ள சிரமங்கள் போகும், கஷ்டங்கள் தீரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்றது உண்மை. இந்த 48 நாட்களும் அவங்க கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் என்ன, அதாவது விரத முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மாலை தரித்த பிறகு அவங்க புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, கடுமையான சொற்களால் பேசக்கூடாது, அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே போல் நீங்கள் மாலை போடுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டை 24 மணி நேரத்திற்கு முன்னாடியே நல்லா சுத்தப்படுத்தி பூஜை பொருட்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, சந்தனம் மஞ்சள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுட்டு, ஐயப்பன் ஃபோட்டோ இருந்தால் அதையும் தொலைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, ஐயப்பனுக்கு தினந்தோறும் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு இடத்தை நீங்கள் தயார் செஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா வெளி ஆட்கள் வந்து போகும்போது வீட்டில் ஐயப்பனுக்கு தீட்டுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது அவசியம். அதே போல் மாலை போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய உடையும் கூட பிரத்யேகமாக இருக்கணும். அந்த உடை அப்படின்றது நீலம், கருப்பு இந்த மாதிரியான வண்ணங்களில் இருக்குது. அந்த உடையை நீங்கள் தரிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உடைகளை கூட பெண்களை விட ஆண்களே துவைத்து பராமரித்து கொள்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் வீட்டில் வந்து மாலை போட்டிருக்க ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா அந்த வீட்டில் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது தன்னுடைய மாதவிலக்கு நேரம் அப்படின்னும்போது அவங்க அந்த வீட்டில் இல்லாமல் உறவினர் வீட்லேயோ தெரிந்தவங்க வீட்லேயோ போய் தங்கிக்கிறது நல்லது. அந்த மாதவிடாய் காலம் முடியும் வரை, அது மனைவியாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி. அதே போல் காலையில் உங்களுடைய வழிபாடு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்துக்கணும், குளிர்ந்த நீரால் நீராடணும், நீராடிய பிறகு மாலை தரிக்கணும். உங்களுடைய உடைகளை நீங்கள் அணியிறதுன்றது அந்த பிரத்யேக உடைகளை மட்டுமே நீங்கள் அணியணும். அணிந்த பிறகு ஐயப்பனுக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்த பிறகு நீங்கள் ஆலயத்திற்கு போகணும். ஆலயத்திலையும் வழிபாடு முடித்த பிறகு வீட்டுக்கு வந்து அதற்கு பிறகு தான் வந்து உங்கள் வீட்டில் காலை உணவை நீங்கள் சாப்பிடணும். அதுக்கு பிறகு உங்களுடைய மதிய உணவு, அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அது உங்களுடைய சாப்பாடு முறை எப்படியோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதில் வந்து குறிப்பாக வந்து வெங்காயம் மற்றும் பூண்டு இல்லாத உணவு இந்த 48 நாட்கள் சாப்பிடும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும், விரதத்திற்கும் அதுதான் உகந்தது. அதாவது வெங்காயமும் பூண்டும் இல்லாத உணவு அப்படின்றது ரொம்பவே நல்லது. மதிய உணவு அப்படின்றது அரிசி சாதம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இரவு உணவு அப்படின்றது ரொம்ப லைட்டான ஒரு உணவாக இருக்கணும். ஹெவியான சாப்பாடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறது அப்படின்றது ஒரு முடியாத விஷயமா ஆகிடும். அதனால் இரவில் வந்து ரொம்ப லைட்டாக சாப்பிட்றது நல்லது. மறுபடியும் அதிகாலை எழுந்து நீராடி இதை மாதிரி 48 நாட்களும் உங்களுடைய விரதம் அப்படின்றது தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த இடைப்பட்ட நாளில் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை போன்ற மாலை தரித்தவர்களுக்கோ அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்கள் செய்யலாம். தினமுமே வந்து வீட்டில் நைவேத்தியம் வைக்கும்பொழுது பால், பழம் இந்த மாதிரியான நைவேத்தியங்கள், பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம். இட்லி சாதம் இந்த மாதிரி வைக்கிறது அப்படின்றது உகந்தது கிடையாது. பழம், பால், தேன் இந்த மாதிரி நைவேத்தியங்கள் வைக்கிறது ரொம்பவே நல்லது. இரண்டு வேளையும் நைவேத்தியம் வைத்து வழிபடணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதுவும் குறிப்பாக இந்த 48 நாட்களுக்கு ஆண்கள் விரதம் கடைபிடிக்கிறாங்களே, இதற்கான முழு காரணம் என்ன, எதற்காக ஆண்களுக்கு இந்த விரதம் வந்து மேற்கொள்ளப்பட்டது தரப்பட்டது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. குறிப்பாக எனக்கு இதை ஒரு பெரிய ஒரு அம்மா சொன்னாங்க. அது அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இதனுடைய ஆழ்மையான கருத்து எனக்கு தெரிய வந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை உங்களுக்கும் பகிரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. தினந்தோறும் இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியாக சேரும் பொழுது அது வந்து ரொம்ப ஆரோக்கியத்திற்கு நல்லது கிடையாது, ஒரு சில நாட்கள் கண்டிப்பாக இடைவெளி இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 48 நாட்கள் அவங்களுக்கு இந்த விரத முறை. இந்த 48 நாட்கள் இறைவனுக்கு விரதம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஆண்கள்
ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது ஒரு நியதி. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க, புகை பிடிக்க மாட்டாங்க, மது அருந்த மாட்டாங்க, மொத்தத்தில் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவாங்க, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றது தான் உண்மை. அதற்காக தான் வந்து இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட முடியாது. இந்த 48 நாட்களுக்கும் ஆண்களுக்கு உடலை தேற்றுகின்ற ஒரு விரதம் தான் இந்த ஒரு விரதம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மற்ற நாளெல்லாம் இல்லாமல் மற்ற மாதங்கள்லாம் இல்லாமல் எதற்காக இந்த மார்கழி அதாவது கார்த்திகை மார்கழி மாதத்தில் எதற்காக இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு அதிகாலை நேரம். இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்கள் எழுந்து இந்த பூஜையை மேற்கொள்ளும் பொழுது அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதோடு இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் நம்மளுக்கு மிக அருகில் ஓசோன் மண்டலம் இருக்கிறதுனால அந்த பிராணவாயு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பிராணவாயுவை நாம் சுவாசிக்கும் பொழுது நம்ம உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதாவது கெட்ட செல்கள் அழிந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு செல்கள் வந்து உருவாகுது அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் வந்து இந்த மார்கழி மாதம் பெண்களுக்கு கோலம் போடுகின்ற ஒரு ஒரு சம்பிரதாயத்தை நமக்கு கொண்டு வந்தாங்க. பெண்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்களுக்கான அந்த ஒரு கோலம் போடுறது, விரதம் இருக்கிறது அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 48 நாட்கள் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஆனாலும் ஆண்களுக்கு அந்த நடைப்பயிற்சி இதெல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கல் முள் இதிலெல்லாம் நடந்து போயிட்டு அந்த ஐயப்பனை தரிசனம் செய்யும்பொழுது ஆண்களுக்கு ஒரு அந்த பாதத்திற்கான ஒரு அழுத்தம் தரப்பட்டு அவங்கள வந்து உடம்பு முழுக்கவே அதாவது பாதத்தில் தான் வந்து எல்லா உடம்போட எல்லா நரம்பும் பாதத்தில் தான் வந்து சந்திக்குது. அந்த நரம்புகளை தூண்டும் பொழுது அந்த நடைப்பயிற்சி அந்த நரம்புகளை தூண்டும் பொழுது அந்த ஆணின் ஆரோக்கியம் அப்படின்றது இயற்கையிலேயே அதிகமாகுது. இதனால தான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் அத்தனை நல்ல விஷயங்களையும் ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகிறாங்க. நிறைய பேர் விரும்பி போடுறாங்க, ஒரு சிலர் வந்து யாராவது போட சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக போடுவாங்க. எப்படி போட்டாலுமே அதாவது எப்படி வந்து இந்த ஆண்கள் இந்த மாலையை தரித்தாலுமே இந்த விரதத்தை மேற்கொண்டாலுமே அது அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்றது தான் உண்மை. கணவர் வந்து கணவரோ மகனோ சபரிமலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பெண்கள் தொடர்ந்து பூஜையை கண்டிப்பாக செய்யணும். அந்த பூஜையை மலையிலிருந்து கணவரோ மகனோ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க எப்படி காலம்பரம் பூஜை செஞ்சாங்களோ அதே மாதிரி நாமளும் பூஜையை செய்யணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகு அவங்க வந்ததுக்கு அப்புறமா உடனே மாலையை கழட்டிடலாமா அப்படின்னு கேட்டால் கழட்டக்கூடாது. நாம் எப்படி வந்து முறையாக ஒரு குருக்கிட்ட போய் நாம் அந்த மாலையை நாம் போட்டுக்கிட்டோமோ அதே போல் அந்த குருக்கிட்டையே போயிட்டு அந்த மாலையை கழட்டணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அந்த மாலையை கழட்டும் வரை நீங்கள் மேற்கொண்ட அந்த விரதம் அப்படின்றது தொடரும். நீங்கள் அந்த அந்த மலையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பிரசாதங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய உறவினர்கள் நட்பு வட்டம் இவங்களுக்கெல்லாம் கொடுத்த பிறகு தான் உங்களுடைய மாலையை நீங்கள் கழட்டணும். அதற்கு பிறகு தான் உங்களுடைய விரதம் அப்படின்றது நிறைவு பெறும் அப்படின்றது ஒரு வாடிக்கை இருக்குது. அதனால் மலையிலேருந்து வந்தாச்சு இனிமேல் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. அந்த மாலையை கழட்டி அதற்குரிய இடத்தில் வைக்கிற வரைக்கும் உங்களுடைய விரதம் தொடரும். அதே போல் ஒவ்வொரு வருடம் இந்த விரதத்தை தொடங்கும் பொழுதும் நீங்கள் பழைய அந்த மாலை பழைய ஐயப்பன் ஃபோட்டோ உங்களுடைய பழைய உடை இதையே நீங்கள் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், தவறில்லை. ஆனால் இந்த பொருட்களை மறுபடியும் பத்திரப்படுத்தி யாருடைய கையும் படாமல் குறிப்பாக மாதவிடாயை சந்திக்கும் பெண்களின் கைப்படாத இடத்தில் நீங்கள் வச்சு பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இந்த மாலை போட்டிருக்க இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் எந்த ஒரு தீட்டு வீடுகளுக்கும் செல்லக்கூடாது அப்படின்றது ஒரு நியதி. அதாவது பூ பெய்திய வீட்டுக்கோ இறப்பு நடந்த வீட்டுக்கோ காரியம் இந்த மாதிரியான தீட்டுகள் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி எந்த தீட்டுகளாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்றது ஒரு நியதி. இதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த விரத நாட்களில் வரும்போது அவாய்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களுடைய விரதத்தின் புனிதம் பாழாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த 48 நாட்களுமே நீங்கள் உங்களுடைய வீடு அலுவலகம் ஆலயம் இப்படி தான் நீங்கள் இருக்கணும். வேறு எந்த ஒரு புதிய இடத்திற்கு போனாலும் அந்த இடத்தின் சூழ்நிலை எப்படி
அங்கே வந்து மாதவிடாய் இருக்கின்ற மாதவிடாய் சந்திக்கின்ற பெண்கள் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு புது வீட்டுக்கும் போகும்போது யோசிச்சு போங்க, இல்லைனா உங்களுடைய விரதம் கெட்டுப்போக வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.